இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து புதைக்கப்பட்ட அந்த கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்து வந்துவிட்டார். சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே, உன் கொடுக்கு எங்கே என்று நாம் மிக வலிமையோடு, மன உறுதியோடு கேட்க முடியும். அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம், உயிருள்ள வசனத்தை பார்க்கிறோம். அன்பானவர்களே, யோவான் நற்செய்தியிலே நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசுவை விடியற்காலையில் கல்லறைக்கு தேடிச் சென்ற அவருடைய உடலை நறுமண தைலத்தால் பூச வேண்டும் என்ற ஆவலோடு சென்ற மகதலா மரியா மற்றவர்கள் அங்கே இயேசுவினுடைய உடலை காணவில்லை. ஆனால் என்ன சொல்லப்பட்டது? தூதர்கள் சொன்னார்கள், உயிரோடு இருப்பவரை இறந்தோருடைய தேடுவானே. இந்த ஆச்சரியம், அதிர்ச்சி, மகிழ்ச்சி இவைகளோடு ஓடி சென்று மகதலா மரியா திருத்தூதர்கள் யோவான் பேதுரு இவர்களுக்கு அறிவிக்கிறார். ஓடி வந்து அவர்களும் என்ன கண்டார்கள்? இயேசுவினுடைய தலையையும் முகத்தையும் மூடியிருந்த அந்த துண்டு ஒரு பக்கமாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்ததை கண்டார்கள். இயேசுவினுடைய உடலை மூடியிருந்த துணி அங்கே சுருட்டி வைக்கப்பட்டிருப்பதை கண்டார்கள். இயேசு அங்கே இல்லை, அவர் உயிர்த்து விட்டார். அதை நேரிலே பார்த்தார்கள். இன்றளவும் அந்த வெறுமையான கல்லறை இருக்கிறது. உலகில் வேறு எங்கும் திறக்கப்பட்ட கல்லறை, வெறுமையான கல்லறை இல்லை. இயேசு ஒருவர்தான் உயிரோடு எழுந்தவர். இந்த வெறுமையான கல்லறை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் வெறுமையா, தனிமையா, துன்பமா, வேதனையா, நெருக்கடியா, இவைகளெல்லாம் நாம் துளிர்ப்பதற்கு, உயிர்த்தெழுவதற்கு, துவண்டு போவதற்கு அல்ல. ஆகையினால் உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். உயிரோடு இருப்பவர் நம்மோடு இருக்கிறார். விடுதலை பயண நூலிலே 3:14-15 நாம் வாசிக்கின்ற அந்த வார்த்தைகள், அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், அவர் என்றென்றைக்கும் அவரே, அவருடைய பெயர் அதுவாகவே இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளதே. இருக்கிறவர் நாமே என்று நீங்கள் அறியும் பொழுதுதான் நான் யார் என்று தெரிந்து கொள்வீர்கள் என்று இயேசு சொன்னாரே, இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் என்றென்றும் இருக்கின்றவராக இருக்கிறார். ஆகையினால் நம்மோடு கடவுள் இருக்கிறார் என்றால் அவர் உயிரோடு இருக்கிறவர். துன்பங்களை அனுமதிப்பார், வெறுமையை அனுமதிப்பார். எதற்காக? நாம் துளிர்த்தெழுவதற்காக, துவண்டு போவதற்கு அல்ல, உயிர்த்தெழுவதற்காக, இறந்து போவதற்கு அல்ல. நம்மோடு உயிரோடு இருக்கின்ற கடவுள், நம்முடைய மீட்பர் நம்முடன் இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் என்றும் உயிரோடு இருக்கின்ற கடவுளுடன் இருப்பதனால் அனைத்து துன்ப துயரங்கள், வெறுமை, வேதனைகளிலிருந்து துளிர வேண்டும், நாம் உயிரோடு எழ வேண்டும். எல்லாம் வல்ல எங்கள் தகப்பனே, உயிருள்ள எங்கள் கடவுளே, என்றும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார். ஆகையினால் நாங்கள் துணிவோடு வாழ்க்கையில் பயணத்தில் தொடர்கிறோம். எந்த இறப்பையும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். காரணம், அதிலே எங்களுக்கு உயிர்ப்பு உண்டு. எந்த துன்ப துயரங்களையும் நாங்கள் கடந்து செல்ல தயாராக இருக்கிறோம். அந்த துணிவோடு இருக்கிறோம். காரணம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்களோடு உண்டு. இந்த நம்பிக்கை எங்களில் நாள்தோறும் துளிர்க்கட்டும், நாள்தோறும் ஒளிரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவர்களே, தினம்தோறும் இந்த செய்தியை கேட்டு பார்த்து ஆண்டவரை தியானிப்பவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். காட் பிளெஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி.